இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாகியலட்சுமி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40களில் இருக்க ஒரு பெண், அவங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு கனவு வருது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாமல் இருக்கும் போல். எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுக்கும் வேலை இருக்குது, நம்ம இவங்களாம் இந்த குழந்தைங்க வளர்க்கணும், அவரை பார்த்துக்கணும்னு நினச்சோம். இப்போ குழந்தைங்க வளர்ந்துருச்சு, நமக்குன்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுல ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒரு வேலை, அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் தான் கணவர் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு உறவுக்கு தயாராகி அதில் ஒரு படிப்படியாக போயிட்டு இருக்கிறது, ரெண்டு ஒன்று சேரும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த கதை. இதை வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட், அதாவது வந்து பெண்கள் முன்னேற்றம், பெண்களுடைய வந்து இன்னும் ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்கள வந்து சிறப்பிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பார்த்தபோதும் சரி, நமக்கு தோண விஷயமும் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியாவை ஒரு வில்ல எதுவும் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து கோபியா, இல்லை வந்து ஈஸ்வரியா, இல்லை வந்து வேறு எதுவும் எக்ஸ்டர்னல் ஆட்களா அப்படின்னு பார்த்தா, இந்த கதையை உருவாக்குறவங்க தான் வந்து இருக்கையில் அதிகமாக ஆசைப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெங்காலியில் இருக்க ஒரு கதை. அந்த கதையை ஒரிஜினலாக அங்கே வந்து சீரியல், அந்த சீரியல் அதுக்கப்புறமா வந்து ஹிந்தியில் பண்ணாங்க அனுப்பமான்னு, அப்புறம் வந்து மலையாளத்தில் வந்துச்சு, அப்புறம் இங்கே வருது. எல்லா இடத்துலையுமே இந்த பாகியலட்சுமி கேரக்டரில் இருக்கவங்க வந்து ரொம்பவே போல்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து விஷயங்கள் பண்ண முடியாட்டின்னு சரி, தைரியமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க, விஷயம் தெரியாட்டியும் கற்றுக்க நினைப்பாங்க. அதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு நிறைய நட்புகள் கிடைக்கும். ஒரு கட்டத்தில் வந்து இந்த சமயத்துலலாம் ஆல்ரெடி கோபி வந்து இன்னொரு உறவு வச்சுருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு செமையாக கடுப்பாயி அவங்கள தள்ளி விட்டு வருவாங்க, இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அதுக்கு அப்படி கதை அப்படி கொண்டு போகவே இல்லை. திருப்பி திருப்பி ஒரு டாஸ்க், அப்பப்போ ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க, அந்த பிரச்சனையை பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கடைசியில் வந்து பிரச்சனையை இவங்க பண்ண, இவங்க அதை சரி பண்ணி, பாக்கியா சரி பண்ணி பண்ண மாதிரி காமிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, திருப்பி தலைகீழாக வந்து முக்கியம் வந்துடுவாங்க. பைக் ஓட்டுறது இதே மாதிரி தான், பைக் ஓட்ட முடியவே முடியாதுன்னு கோபி சொல்லிகிட்டே இருந்தார். இவங்க அதெல்லாம் இல்லை, நான் பைக் ஓட்டுறேன் அப்படின்னு ஓட்டினாங்க. ஓட்டினோன்னு நம்மளும் சந்தோஷப்பட்டோம், மூணே நாளை கீழே விழுந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது அப்படிங்கிற மாதிரி திருப்பி ப்ரூவ் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த பிஸ்னஸை வந்து பண்ண முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டே இருந்தார். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஒன்றாலும் பண்ண முடியாதுன்ட்டு அதெல்லாம் இல்லை பண்ணிட்டாங்கன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டு இருந்தால் திருப்பி வந்து இதில் காசெல்லாம் இழந்து நிற்கிறாங்க. இதே மாதிரி அந்த குஜராத்தி ஃபுட்டாகட்டும், இல்லை வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ விஷயமாகட்டும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை இவங்களே சால்வ் பண்ணுற மாதிரி காமிச்சு கடைசியில் இவங்களே வந்து பண்ணாதபடி காமிச்சிருவாங்க. தற்போது இவங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயினா, இவங்க ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நமக்கு ஃபீல் பண்ண விடவே மாட்டாங்க. எப்பயுமே நமக்கே வந்து இவங்களால் பண்ண முடியாதான் போல அப்படின்னு நமக்கே யோசிக்கிற அளவுக்கு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கதை போயிட்டுருக்கு. இதில் ஏற்கனவே வந்து பாகியலட்சுமி இப்போ கரண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வேறு திட்டிகிட்டு இருக்காங்க. நமக்கு ஓவர் ஆக்ஷன் அப்படிங்கிறத விட இந்த கதையில் அந்த கதாபாத்திரத்தை திருப்பி திருப்பி ஒரே வட்டத்துக்குள்ளே சுற்றி சுற்றி அடித்து ஏதோ ஒன்று முடியாதுன்னு சொல்ல, அப்புறம் ஜெயிக்க, அப்புறம் திருப்பி இன்னும் மோசமாக நிலமை அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே லூப்பில் போகிறதுனால சலிச்சு போகிற அளவுக்கு இந்த காட்சிகள்லாம் போகுதோ, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்க காரணம் ராதியான் கோபி கதை எப்படி போகுதுங்கிறது இன்னும் முடிவே பண்ணாமல் இருக்கிறதுனால இதை வச்சு எடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையோட ஒரிஜினல் வில்லன் வில்லி யார், இந்த கதையை நீங்கள் பார்க்கறது யாருக்காக, இந்த கதையில் வந்து உங்களுக்கு ஒத்து வராத கேரக்டர்ஸ் அப்படின்னா அஞ்சு பேரை வந்து வரிசைப்படுத்தணும்னா எப்படி வரிசைப்படுத்துவீங்க, மூணு பேரை மட்டும் வரிசைப்படுத்துங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.